இந்தியா வெர்சஸ் இலங்கை அணிகள் மோதிய முதல் டி டுவெண்டி போட்டியானது மும்பையில் உள்ள வான்கேடா மைதானத்தில் தொடங்கியது. இதில் இந்திய அணி 2 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பதிவு செய்தது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியானது 20 ஓவர்களின் முடிவில் 162 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் பின்னர் ஆடிய இலங்கை அணியானது அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்களின் முடிவில் 160 ரன்களை மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இந்த போட்டியில் டாஸின் போது பேசிய ஹர்திக் பாண்டியா அவர்கள் இந்த பிச்சில் பனியின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதால் இரண்டாவதாக பந்து வீச கடினமாக இருக்கும், எனினும் நான் டாஸ் வென்றிருந்தாலும் இரண்டாவது பவுலிங்கை செய்யும் வகையில்தான் பேட்டிங் தான் தேர்வு செய்திருப்பேன். இனி வரும் இருதரப்பு போட்டிகளிலும் கடினமான முடிவுகளை தான் எடுக்கப் போவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல போட்டி முடிந்த பிறகு அவர் பேசியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதில் இந்திய அணி வீரர்களுக்கு இனி சிக்கலான சூழல்களை உருவாக்கி அவர்களை அதிலிருந்து மீள அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். இதற்கேற்றார் போலதான் கடைசி ஓவரை ஸ்பின்னரான அக்சர் பட்டேலிடம் கொடுத்து ரசிகர்களை பதற்றத்திலும் ஆழ்த்தினார். இந்த நிலையில்தான் இளம் வீரர்களை கொண்ட 20 ஓவர் அணியை கட்டமைக்கும் முயற்சியில் இளம் வீரர் ஹர்திக் பாண்டியா தலைமையில் அறிவிக்கப்பட்ட அணியில் ஜஞ்சு சாம்சன் அவர்கள் இடம்பெற்றிருந்தார். இலங்கைக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட தொடரில் நேற்று முன்தினம் மும்பையில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணிக்காக ஜஞ்சு சாம்சன் அவர்கள் விளையாடினார். ஆனால் இந்த போட்டியில் அவர் 5 ரன்களை மட்டுமே எடுத்து ஏமாற்றம் அளித்த நிலையில் ஃபீல்டிங்கின் போது தரை ஈரப்பதமாக இருந்ததால் கால் முட்டி தரையில் குத்தியதால் பந்தை தடுக்க முடியாமல் தடுமாறி விழுந்ததில் பவுண்டரிக்கு பந்து சென்றுவிட்டது. அப்பொழுது பட்ட அடியின் காரணமாக அவரது கால் முட்டியில் காயமும் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து 2வது போட்டி நடைபெறும் புனேவிற்கு சஞ்சு சாம்சன் அவர்கள் செல்லாமல் மும்பையிலேயே தங்கியிருக்கிறார். அவருக்கு ஸ்கேன் செய்யப்பட்டு அவருடைய காயத்தின் தன்மையை அறிந்தப்பட்ட பிறகு அவர் அணியுடன் இணைவாரா அல்லது காயத்திற்காக சிகிச்சை எடுப்பாரா என்பதும் தெரிய வரும். அதே போல தொடர்ச்சியாக இடம் கிடைக்காமல் தவித்து வரும் ஜஞ்சு சாம்சனுக்கு இடம் கிடைத்தும் ஆட முடியாமல் காயம் ஏற்பட்டிருப்பது அவரது துரதிர்ஷ்டம்தானே, எல்லாம் காலம் செய்யும் கோலம் என வேறு என்ன சொல்வது என்று ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது 3 போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டியை இந்திய அணி வென்றுள்ள நிலையில் தற்போது 2வது போட்டியானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. அதற்கான ஆடும் லவணம் வெளியாகியுள்ளது. இதில் காயம் காரணமாக ஜஞ்சு சாம்சன் அவர்கள் விலகியுள்ளதால் அவருக்கு பதிலாக ருத்ராஜ் அவர்கள் களமிறங்கவுள்ளார். அதன்படி இந்திய அணி ஆடும் லவணில் முதலாவதாக இசான் கிசானும், 2வதாக ருத்ராஜும், 3வதாக சப்மன் கில்லும், 4வதாக சூரியகுமார் யாதவும், 5வதாக ஹர்திக் பாண்டியாவும், 6வதாக தீபக் ஹிட்டாவும், 7வதாக அக்சர் பட்டேலும், 8வதாக ஹர்ஷல் பட்டேலும், 9வது வீரராக சிவம்மாவியும், 10வது வீரராக உம்ரான் மாலிக்கும், 11வது வீரராக யஸ்வந்த்ரசாகல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்.